நீதான் காதலிக்கிறியே அந்த சுவேதா, அவ உண்மையான கேரக்டர் நீ தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டேனா? நாங்க சொல்றது கொஞ்சம் கேளு. உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் அந்த மாதிரி பஜாரி பண்ணிட்டு மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட கூடாது சார். ஏன்பா ஏன் கோவப்படுற? வெட்டி சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன் தங்கச்சி கீதாவையும் என் பையன் சரவணியும் அந்த சுவேத பிடிச்சு கட்டி வச்சிருக்கா. சரி வெற்றி, நான் இப்ப என்ன செய்யணும்? மனசுக்குள்ள உன்னை பத்தி நான் வச்சிருந்த இமேஜே வேற. என் லைஃப்ல நீ வந்தனா பீஸ்ஃபுல்லா இருக்கும் நினைச்சேன், ஆனா எல்லாத்தையும் ஒடிச்சு இப்படி சுக்கு நூறு ஆக்கிட்டே. ஐயோ அசோக், அது வந்து அசோக், நான் ஒரு தப்பு பண்ணல அசோக், ஒரு ஒரு பதட்டத்துல ஒரு பயத்துலதான். ஸ்டாப் இட். என்ன இவ்வளவு நேரம் நான் இங்கதானே படுத்து கிடந்தேன்? எல்லாத்தையும் நான் காது கொடுத்ததால கேட்டுட்டு இருந்தேன். நீ பேச எல்லா கண்டிக்கிறதுக்கு நீ யாரடி? நீ மட்டும் இல்ல, உன் அப்பா வந்தாலும் சரி, அந்த ஆண்டவனே வந்தாலும் சரி, அவ்வளவு என்ன பெத்த என் அம்மாவே வந்து அங்க நீ சித்திக்கிட்டு இருந்தது போது என் கூட வானு கூப்பிட்டா கூட நான் போக மாட்டேன். சாரி வித்யா, நான் உன்ன ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். உலகத்துல எத்தனையோ காதல் நிறைவேறாம போகுது, ஒவ்வொரு காதலும் நிறைவேறாம போகிறதுக்கு ஒரு கோடி காரணம் இருக்கு. நுழைய முடியாது. இனிமே உங்க வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இருக்காது. சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, மொத்தமா எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு நினைச்சுங்க. இனிமே உங்க வாழ்க்கையில எப்பவுமே ஹாப்பியா இருப்பீங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். என்ன நீ என்கிட்ட பேசாதீங்க? பாட்டி மேல என்ன கோவம் உனக்கு? நாங்க இன்னைக்கு உயிர் பொழைச்சு வந்ததே பெரிய விஷயம் தெரியுமா? அந்த ஸ்வேதா நல்லவ கிடையாது. இந்த உண்மை இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது பெரிய விஷயம் இல்ல, அசோக்க தெரிஞ்சது பாருங்க, அதான் பெரிய விஷயம். என்ன என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா அசோக்? எங்க பதறாதீங்க தாத்தா, இன்னைக்கு நடந்த கலாட்டா எங்களுக்கே ஷாக்கா தான் இருந்துச்சு. இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் தெரிஞ்சுச்சு, இத நினைச்சு நம்ம எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கலாம். இப்ப திருப்தி தானே மல்லிகா? இதுக்குதானே நீ ஆசைப்பட்ட? இந்த மாதிரி ஒரு பொண்ணை எனக்கு மருமகளாக்கி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என்ன சாதிக்கணும்னு நினைச்சேன். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன விட்டு என் பிள்ளைய பிரிக்கிறதுல உனக்கு என்ன லாபம்? நான் சொல்லி கேட்காதவன், வித்யா சொல்லி கேட்காதவன், இன்னைக்கு தானா பட்டு தெரிஞ்சுக்கிட்டான்ல. சரி விடு, நடந்தது நடந்து போச்சு. அவங்க அம்மா அப்பாவுக்கு ஸ்வேதா ஒரே பொண்ணு, கொஞ்சம் செல்லம் கொடுத்துதான் வளர்த்திருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில வளர்ந்த பொண்ணு கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பா. வயசும் அனுபவமும் ஏற ஏற எல்லாம் சரியா போயிடும். இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல? நீங்க ரொம்ப நல்லா ஆடுறீங்க, கூட்டத்துல தனியா தெரிஞ்சீங்க, உங்க பெரிய ஃபேன். இப்போ உன் பக்கத்துல நின்னு ஆடுற, ஆனா நீ மதிக்கல. ஏய், தூரத்துல ஆடுறப்போ அழகா ஆடுற, கிட்ட வந்து பாக்கும்போது என்னது? என்ன சொன்னே? கேக்கல. ஒன்னு சொல்லல. பசங்களே இப்படிதான் லவ் பண்ணும்போது நாய் மாதிரி பின்னாடியே சுத்துவீங்க. அதே பொண்ணு பொண்டாட்டியா வந்துட்டானா மதிக்க மாட்டீங்க, கண்டுக்க மாட்டீங்க. விடு, டான்ஸ் ஆன அவ்வளவுதான் அவளுக்கு.